கர்ப்பப்பை சிதைவு என்று சொல்லப்படும் யூடரைன் ரப்சர் என்பது பரவலாக அறியப்படாத ஒரு பெண்கள் பிரச்சினை ஆகும். பேறு கால வலியின் போதோ குழந்தை பிறப்பு நிகழும் போதோ பெண்ணுக்கு கர்ப்பப்பையின் சுவரில் யூடரைன் வால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஏற்படும் கிழிசலே கர்ப்பப்பை சிதைவு யூடரைன் ரப்சர் எனப்படும். தாய் சேய் மரணங்களை அதிகம் ஏற்படுத்தும் பிரச்சனைகளில் ஒன்றான கர்ப்பப்பை சிதைவு ஏற்பட்டவர்களில் 15.8% தாய்மார்களை காப்பாற்ற முடிவதில்லை என்பதே யதார்த்தம். கர்ப்பப்பை சிதைவின் வகைகள் கர்ப்பப்பையின் மேல் படர்ந்திருக்கும் பெரிட்டோனியம் பெரடனியம் என்ற சவ்வின் பிளவை டிஸ்ரப்ஷன் பொறுத்து இந்த பிரச்சனை முழுமையான அல்லது முழுமையற்ற கர்ப்பப்பை சிதைவு என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு கர்ப்பப்பையில் பிறவியிலேயே ஏற்பட்ட குறைபாடுகள் கூட காரணங்களாக இருக்கலாம். கர்ப்பப்பை சிதைவு என்பது தாய் சேய் என இவ்விருவரின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரமான ஒரு பிரச்சனை ஆகும். அதிலும் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்ற பெண்களில் 0.8% பேருக்கு கர்ப்பப்பை சிதைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனினும் இன்றைய நவீன மருத்துவ உலகம் இதன் தீவிரத்தை வெகுவாக குறைத்து இருப்பதையும் கூட மறுக்க இயலாது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சையில் ஏற்படும் வடு முந்தைய சிசேரியன் அறுவை சிகிச்சை கர்ப்பப்பையில் தசை கட்டியை நீக்குவது மயோமெக்டமி ஃபோர்செப்ஸ் டெலிவரி போன்றவை கர்ப்பப்பை சிதைவுக்கான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இவை தவிர குறிப்பிட்ட நாளுக்கு பிறகும் பிரசவவலி ஏற்படாமலிருக்கும் பெண்களுக்கு பின்மேற்கோள்குறி ஆக்சிடோசின் ஒக்சடோசன் என்ற மருந்து கொடுக்கப்படும். இது கர்ப்பப்பையின் தசைகளை அதிக அளவில் சுருங்கச் செய்து குழந்தையை வெளியே எடுக்க உதவக்கூடியது. இது அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் போது கர்ப்பப்பை சிதைவு ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. கர்ப்பப்பை சிதைவும் சில அறிகுறிகளும் பிரசவ காலத்தின் போது கர்ப்பப்பை சிதைவு ஏற்பட்டதன் அறிகுறிகளாக தாய்க்கு இதய துடிப்பு குறைவது, கடுமையான வயிற்று வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கர்ப்பப்பையின் முந்தைய வடுக்களின் மீது திடீரென ஏற்படும் வலி வீக்கம், கர்ப்பப்பை சுருக்கம் குறைவது அல்லது வீரியம் அற்றுப்போவது, சிசுவின் இதய துடிப்பை கண்டறிய முடியாமல் போவது ஆகியவற்றை சொல்லலாம். பேறுகால வலியின் போது ஏற்படும் கர்ப்பச் சிதைவுக்கான காரணங்கள் வயிற்றிலிருக்கும் குழந்தையின் நிலை மாற்றம், அதனால் ஏற்படும் சிக்கல்கள், முந்தைய அறுவை சிகிச்சையின் விளைவாக ஏற்பட்ட வடுக்கள் உள்ள கர்ப்பப்பையில் அதிகப்படியான அழுத்தத்துடன் நஞ்சுக்கொடியை கையால் நீக்குதல், அதீதமான கர்ப்பப்பை சுருக்கம் மற்றும் அதற்கு தகுந்தாற்போல் கர்ப்பப்பைவாய் விரிவாக்கம் இல்லாமை என இவை அனைத்துமே பேறுகால வலியின் போது ஏற்படும் கர்ப்பச் சிதைவுக்கான காரணங்கள் ஆகும். கர்ப்பப்பை சிதைவுக்கான சிகிச்சைகள் பொதுவாக அல்ட்ரா சவுண்டு பரிசோதனை மூலம் கர்ப்பப்பை சிதைவு உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் உடனே அடுத்த கட்ட சிகிச்சையை மேற்கொள்ளுதல் அவசியம். தாமதித்தால் வயிற்றுக்குள் இரத்தப்போக்கு கூட ஏற்பட இடம் உண்டு. ஒருவேளை அப்படியே இரத்தப்போக்கு ஏற்படுமாயின் இரத்தப்போக்கையும் அதனால் ஏற்படும் நீர் இழப்பையும் சரிசெய்த பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும். இதுபோன்ற சிக்கல்களால் குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு குழந்தையின் உயிருக்கு ஆபத்து கூட நேரிடலாம். இந்நிலையில் பிரசவத்தின் போது ஏற்படும் இந்த கொடிய பிரச்சனையை தவிர்க்க கர்ப்பிணிகள் கர்ப்ப கால சோதனையை மருத்துவர் அறிவுறுத்தலின்படி சரிவரச் செய்து வர வேண்டியது அவசியம்.